ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பை எப்படி நம்ம பார்க்கறது, நம்மளுடைய மாவட்டத்தில் இந்தெந்த சீனியாரிட்டியிலேருந்து தான் என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, இது வந்து என்ன விதமான ஜாப்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ரேஷன் கடை வேலை வாய்ப்பு, கூட்டுறவுத்துறையில், அடுத்து வந்து பார்த்தீங்களா போஸ்ட்மேனு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா இந்த டிரைவரு, கண்டக்டரு, இதுமாரி வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து தான் இனிமேல் பார்த்தீங்களா சீனியரிட்டி பிரகாரம் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்களா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இந்த ரேஷன் கடை மூலமாக பார்த்தீங்களா வேலை வாய்ப்பு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம டீட்டெயிலாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். எல்லா விதமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனையுமே ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 38 மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் கீழே. அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம், திருச்சி, திண்டுக்கல், இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கீழே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய இயர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 10th எப்போ முடிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1970 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2013 டு 2014 நான் 10th முடித்தேன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த இயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இயரில் என்னென்ன முடித்தாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக லிஸ்ட்டு வந்து கீழே காட்டும். இந்தந்த வேலை வாய்ப்பு, இந்தந்த சீனியாரிட்டியில் இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். அதேமாரியே பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடை வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க அப்படின்னா இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா அப்படி அறிவிக்கிறதுக்கு 100%-ல் 50% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அறிவித்த சட்ட சிக்கல் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்களா அவங்க வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா உங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் போய் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்களா நீங்கள் 10th முடித்தோன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், 12th முடித்தோன்னே பண்ணிருக்கலாம், டிகிரி முடித்தோடனே கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனியரிட்டி பிரகாரம் வரக்குள்ளே பார்த்தீங்களா நீங்கள் வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா 2013 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடிச்சிருந்தீங்கன்னா 2016 நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து டுடே டேட் படி பார்த்தீங்களா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டு ரினியூவல் பண்ணிக்கோங்க. ரினியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி ஜாப்ஸ் அறிவிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அப்டேட் எல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா ஒரு அப்டேட் வந்ததுன்னா உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். உடனே பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்களா இப்போ வந்து 2013-16 நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க, நீங்கள் வந்து பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்தாங்க அப்படின்னா உடனே நம்ம வேலை வாய்ப்புக்கு போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும். உடனே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தது. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை கொடுக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேபை செக் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனல் அபவுட் செக்ஷனில் ஒன் பை ஒன்னாக லிங்க்ஸ் எல்லாமே, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே ஒன் பை ஒன்னாக லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனுமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் இவ்வளோ தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.